அழகான பொருட்களையும் அன்பான உள்ளத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதாவது பதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பயிற்சியும் அதே சமயத்தில் உங்களுடைய சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த கேது பகவானும் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய புதன் பகவானுடைய வீடாகிய மிதின ராசியில் தான் இந்த ராகு பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு அதுவும் ஜீவனஸ்தானத்தில் ஒரு ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் பெண்களும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது நிர்பந்தமும் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் பொண்ணை பொன்னாட்டை வச்சுக்கணுங்கிற அப்படிங்கிற உங்களுடைய கொள்கையில் பெண்களை வேலைக்கே அனுப்பாமல் நீங்கள் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் அல்லது வருமானத்தில் அல்லது வியாபாரத்தில் அல்லது தொழிலில் அல்லது அயல்நாட்டு பயணத்தில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அதாவது உங்களுடைய ஜீவனத்திற்கு ஒரு ஆவணம் கிடைக்கக்கூடிய அமைப்போடு இந்த ராகு பகவான் பயிற்சியாக இருக்காரு பயப்பட வேண்டாம் கடந்த காலங்களில் யாரெல்லாம் பெண்மையை உண்மையாக மதிச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மையை அதிகமாக அள்ளி வழங்கக்கூடிய அருகதையோடு இந்த ராகு பகவான் அடியெடுத்து அடியிருக்கிறங்க மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடந்த காலங்கள்ல இஷ்டமில்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் இன்றைய இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒரு மனோபக்குவம் வரும் சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு கல்வி கற்கக்கூடிய ஆர்வமும் அதிக அதிகரிக்கும் பெற்றவங்களையோ மற்றவங்களையோ நம்பாமல் நம்ம சொந்த காலில் எதிர்காலத்தில் நிற்கணும் பத்து பேரோடு சேர்ந்து பத்தோட பயனுள்ளா இல்லாமல் நாம் வந்து தனித்தன்மையாக தெளியணும் மிளியணும் அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இந்த பயிற்சியில் அதிகமாகும் கடந்த காலங்களில் எவ்வளவு படித்தாலும் மறந்து போன மாணவர்களுக்கு இன்றைய இந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேலோட்டமாக புத்தகத்தை பார்த்தாலே நிச்சயமான பதிவுகள் உங்களுடைய மனசில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பதிவுகள் தேர்வு நேரத்தில் முக்கியமான நேரத்தில் வெளிப்படக்கூடிய தன்மையும் மிகப்பெரிய அமைப்பும் இந்த ராகு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கிறாருங்க ராகு பயிற்சியாகக்கூடிய இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் தைரியமும் அதிகரிக்கும் உள்ளத்தில் வந்து தெளிவும் முகத்தில் பொழிவும் அதிகரிக்கும் தீர்க்கமான தெளிவான உறுதியான சிந்தனைகள் வெளிப்படும் அந்த சிந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான வகையில் செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இயல்பாகவே அமையும் கடந்த காலங்களில் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு பெண்களுடைய பேச்சு கேட்காத ஆண்கள் இந்த பயிற்சியில் வந்து அப்படின்னா பெண்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க பெண்களுடைய ஆலோசனையும் எடுத்துக்குவாங்க ஒரு சில ஆண்கள் தன்னுடைய முடிவுக்கு அதாவது தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்று சொல்லக்கூடிய பிடிவாதத்தில் உள்ளவங்க கூட மறைமுகமாக உங்களுடைய ஆலோசனையை எடுத்துக்குவாங்க நேரடியாக ஆலோசனையை மதிக்காமல் இருந்தால் கூட மதிக்காமல் மதிக்காத மாதிரி நடந்தால் கூட மறைமுகமாக மனசுக்குள்ளே உங்களுடைய ஆலோசனையை அருகதையோடு ஏற்று நடக்கக்கூடிய பக்குவம் இந்த ராகு பேசியில் நிச்சயமாகவே அடங்கு அதாவது அமையுது ஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால திடீர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை இருந்தால் கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுப்பாருங்க அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி வருமானம் அதிகரிக்கும் எங்கோ என்றா எங்காவது ஒரு மூளையில் எங்காவது ஒரு ஓரத்தில் வாங்கி போட்ட சிறு பூமி கூட இன்றைய இந்த கிரக பயிற்சியில் மிகப்பெரிய மதிப்புக்கு உள்ளாக நேரிடும் எந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்ட அந்த சிறு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய வணிக வளாகமோ அல்லது கல்வி வளாகமோ அல்லது மிகப்பெரிய மருத்துவமனையோ உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய இடத்திற்கு உண்டான அந்த பூமியினுடைய மதிப்பு பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் இதே சமயத்தில் கடந்த காலங்களில் கடன் வாங்கி பூமி வாங்கினவங்க அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த கால கடன் எதுவாக இருந்தாலும் அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல சகோதரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் அவ்வப்பொழுது சங்கடங்களோ அல்லது தேவையில்லாத தர்க்கமான வார்த்தைகளோ ஏற்பட்டு ரெண்டாவது அது சமாதானத்துக்கு வந்துடும் ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால என்னதான் சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிக

கவனம் எடுத்துக்கிறது நல்லது தாயாருடைய ஆலோசனையை தகுதியோடு மதிக்கிறது நல்லது கேது பகவான் குரு பகவானுடைய கோடீஸ்வர யோகம் பிதுர் அதாவது தாயார் வழி மூலமாகவோ பிதா வழி மூலமாகவோ நிச்சயமாகவே கொடுப்பார் அவங்களுடைய ஆலோசனை மூலமாகத்தான் இந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு பலிதமாகும் இருந்தாலும் அந்த கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால நட்பு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் அதே கேது பகவானோடு சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்க்குற பெண்களில் இந்த பெண்ணு சரியில்லை இந்த பெண்ணு சரியில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சால் கூட பத்து பெண்களுக்கு மேலாக பதினோராவது ஒரு பெண்ணை பார்த்து இவங்க நல்லவங்க நினைச்சிங்க அப்படின்னா அந்த நல்லவங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் பத்து பேரை விட மோசமானவங்களாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு மோசமானவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய தகுதியோடு இந்த ஞானகாரகன் கேது பகவான் நாலாம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு எது எப்படி இருந்தாலும் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக கேது பகவான் கொடுக்கக்கூடிய கோடிஸ்வர யோகமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உலக அனுபவம் கிடைக்கக்கூடிய இந்த ஞானம் வருது இல்லையா அந்த உலக அனுபவங்கிற பேரில் தேவையில்லாத இடையூறுகள் வருது இல்லையா அந்த இடையூறுகள் உங்களுக்கு அடியோடு விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேது பகவானுடைய அதி தேவதையாக விளங்கக்கூடிய இந்த வினைகளை தீர்த்து வெற்றிகளை அருளக்கூடிய விநாயகப் பெருமானையும் ராஜ பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே ஆழமான ஆசீர்வாதத்தை அனுகிரகமாக கொடுத்த உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையும் நானும் மண்டையிட்டு மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் பயப்பட வேண்டாம்